ஓகே ஹாய், இப்போ நம்ம வந்து போன வீடியோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம மற்ற கண்டிஷன்ஸை பார்ப்போம். இப்போ நாம் இன்றைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கிரேட் காண போகிறோம். நேற்றைய வீடியோவில் நேற்றைய கிளாஸில் வந்து நாம் என்ன பார்த்தோம், ஒரு ஒரு இஃப் கண்டிஷனோட செஞ்சு பார்த்தோம். இங்கே வந்து இஃப் கண்டிஷனில் பாருங்கள், ஒரு எவரேஜோடு நாம் என்ன செஞ்சோம், எவரேஜானது 50 பெருசு அறிக்கும்டா பாஸ் என்றும், எவரேஜானது 50 சின்ன அறிக்கும்டா நம்ம என்ன செஞ்சோம் ஃபெயில் என்றும் கொடுத்தோம். இப்போ வந்து இது என்ன செஞ்சியும், ஒரு கண்டிஷன் ஒரு ஒரு கிரிட்டீரியாவை ஒரு கண்டிஷனை வச்சு என்ன செஞ்சியும், அதுக்குரிய வெலு என்ன, ட்ரூவாக இருந்தால் என்ன, ஃபோல்ஸாக இருந்தால் என்னன்னு சொல்லி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கிரேட் கான் சொல்லிக்காங்க, இந்த கிரேட் கான்றதுக்கு வந்து இவங்க பாருங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கண்டிஷன்ல தந்திருக்காங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட கண்டிஷனில் தந்திருப்பதால் நாம் இங்கே வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், நார்மலான ஒரு இஃப் ஃபங்க்ஷன் இதுக்கு பயன்படுத்தின மாதிரி இந்த இஃப் ஃபங்க்ஷன் ஒரு இஃப் ஃபங்க்ஷனை மட்டும் பாவிச்சு என்ன செய்யலாது, இந்த கிரிட்டீரியாஸை நாம் என்ன செய்யலாது, செய்ய இயலாது. இப்போ இதுக்குத்தான் வந்து நம்ம பாவிக்க போகிற ஃபங்க்ஷன் என்னென்னு சொல்லி சொன்னால் அட்வான்ஸ் இஃப் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், இல்லாட்டி நெஸ்டடிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த நெஸ்டடிவ் ஃபங்க்ஷன் வச்சு எப்படி நம்ம இந்த கிரேட்டை காண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒன்றுமில்லை, நாம் இந்த இஃப் கண்டிஷன் இங்கே செஞ்சு அதே செட்டப் தான், ஆனால் சின்ன ஒரு 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 ரெண்டு மூணு இஃப் கண்டிஷன் நம்ம என்ன செய்கிறோம், சேர்த்து வச்சு செய்கிறோம். ரைட், இப்போ பாருங்கள் நான் என்ன செய்கிறேன், உடனே போல் ஈக்குவல் பண்ணிவிட்டு இஃப் கண்டிஷனும் போடுறேன். இப்போ இங்கே வந்து இஃப் கண்டிஷனுக்குரிய ப்ரெக்கெட்டை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன், முதலாவது இஃப் கண்டிஷனுக்குரிய ப்ரெக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ என்ன செய்கிறாங்க, லாஜிக்கல் டெஸ்ட் இருக்காங்க. இப்போ என்ன நம்மளோட க்ரிட்டீரியா என்ன, இங்கே எவரேஜ் ஆனவர் 50 மேலே இருந்தால் என்ன போடணும், இன்று போடணும். ரைட், அப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த எவரேஜ் ஆனவர் எதாக இருந்தால் பெருசாக இருந்தால் 70 மேலே நம்மளுக்கு வெலு கமா. ரைட், இப்போ நம்மளுக்கு வெலு வந்து ட்ரூவாக இருந்தால், அதாவது இப்போ செக் பண்ணினது எஃப்ஓங்கிற செல், எஃப்ஓங்கிற செல்லது நிறைக்கு, இப்போ இந்த செல்லை செக் பண்ணும், இது 70 மேல் அதிகமாக இருந்தால் என்ன வரணும், நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ஏ வரும். ரைட், அப்போ எப்போவும் நம்ம ஒரு ஸ்ட்ரிங் எழுதுகிற நேரம், ஒரு டெக்ஸ்ட் எழுதுகிற நேரம் கட்டாயமாக என்ன செய்யணும், டபுள் கொட்டேஷன் வரும். ரைட், அப்போ நான் என்ன செய்கிறேன், நீங்கள் டபுள் கொட்டேஷனுக்கு ஏ வரும் இதுபடிக்கு வரும். ரைட், இப்போ காமன் வெலு இஃப் ஃபோர்ஸ். இப்போ நாம் முன்ன முதல் செஞ்ச மாதிரி இந்த கண்டிஷனுக்கு செய்கிறது செஞ்சு நாம் என்ன செய்யலாம், எவரேஜ் வந்து 50 மேலே இருந்தால் ஒன்று பாஸ் அடிக்கும் இல்லாட்டி ஃபெயில் அடிக்கும் என்ன செஞ்சிடலாம், இங்கே வந்து ஏ இருக்கும் இல்லாட்டி பி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டலாம். ஆனால் நம்மளுக்கு இங்கே வந்து என்ன செஞ்சிருக்கு, ஒன்றுக்கும் மேற்பட்ட கண்டிஷன்கள் கிரிட்டீரியாக்கள் தரப்பட்டிருக்கு. அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒன்றுக்கும் மேற்பட்ட இஃப் கண்டிஷனில் பாவிக்கிற நேரம் தான் என்ன செய்யலாம், இந்த கிரிட்டீரியாவை கம்ப்ளீட் பண்ணி இந்த கிரேட்டை கண்டுகொள்ளலாம். அப்போ அதைத்தான் நம்ம சொல்கிறேன்னு வந்து அட்வான்ஸ் இஃப் ஃபங்க்ஷன் இல்லாட்டி நெஸ்டடிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ரைட், இப்போ வந்து நாம் என்ன செய்கிறோம், இந்த முதலாவது கண்டிஷன் லீட்டோம். இப்போ வந்து என்ன செய்யணும், அடுத்த கண்டிஷன் கொண்டு இருக்கீங்க, இப்போ எவரேஜான 55 பெருசுல என்ன சொல்லி போடணும், நாம் பி என்று சொல்லி போடணும். அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், திருப்பி வந்து இஃப் கண்டிஷனை ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் திருப்பி ஈக்குவல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த வெலு இஃப் ஃபோர்ஸில் வந்து என்ன செய்யலாம், கமா, இப்போ உதாரணமாக செக் பண்ணணும் என்ன செய்யும், எஃப்ஓ வந்து செக் பண்ணும் ஒழுங்கு பெருசாக இருக்கல ஏ போடும் அப்படின்றது என்ன செய்யும், திருப்பி இந்த கண்டிஷனை செக் பண்ணப்போ வெலு இஃப் ஃபோர்ஸ் வந்து சொல்லி என்ன செய்யும், இப்போ நான் எழுத போகிற கண்டிஷனை செக் பண்ணப்போ எப்படி வரும், அது ஏ பிரக்கெட் ஓப்பன் என்ன ஏவரேஜ் ஆனது, இன்னைக்கு ஏவரேஜ் ஆனது பெருசாக இருந்தால் 55 இன்னைக்கு கிரிட்டிக்கலா. ரைட், ஏவரேஜ் ஆனது பெருசாக இருந்தால் 55 வெலு இஃப் ட்ரூவில் என்ன வரணும், நம்மளுக்கு பி என்கிற ரிசல்ட்ஸ் வரணும். இப்போ நான் இதை போகிறேன் பி. ரைட், வெலு இஃப் ஃபோர்ஸ் வந்து சரிச்சுன்னா கமா போட்டுட்டேன் நீங்கள், வெலு இஃப் ஃபோர்ஸ் வந்து சரினா என்ன வரணும், திருப்பி செக் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. ஏன்னு சொன்னால் பிக்கு போகிறவும் சி வரும்னு சொன்னால் இதோட முடியுது இந்த கண்டிஷன், நம்ம இங்கே என்ன செஞ்சிடலாம், இப்போ 55 பெருசாக இருந்தால் பி குடு அப்படி இல்லாட்டி சி குடுன்னு செல்லணும். ஆனால் இங்கேயும் ஒன்று இருக்குது என்ன, எஸ்ன்னு இருக்குது. இப்போ நாம் என்ன செய்யணும், கட்டாயம் இந்த ஃபங்க்ஷனை என்ன செய்யணும், இந்த க்ரிட்டீரியாவை என்ன செய்யணும், செக் பண்ணணும், இந்த லாஜிக்கலையும் செக் பண்ணணும். ரைட், அப்போ நாம் என்ன செய்கிறோம், திருப்பி ஒரு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன், எவரேஜ் ஆனவர். ரைட், எவரேஜ் ஆனவர் பெருசாக இருந்தால் இதோட 40 பெருசாக இருந்தால் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிரேட்டாக என்ன வரணும், வெலு இஃப் ட்ரூன்னு சொன்னால் சிங்கிறது வரும்.
இப்போ நம்ம இந்த மூணு க்ரிட்டீரியாவை முடிச்சுட்டோம், மூணுக்குரிய ஃபங்க்ஷன்ஸை எழுதிட்டோம். இப்போ என்ன செய்யணும், இது இங்கே செக் பண்ண போதும், எவரேஜ் ஆனவர் 70ஓட பெருசாக இருந்தால் ஏ கொடுக்கும், அப்படி இல்லாட்டி என்ன செய்யும், அடுத்த ஃபங்க்ஷனை செக் பண்ணும், எவரேஜ் ஆனவர் 55ஓட பெருசாக இருந்தால் இங்கே கிரேட்டில் வந்து பி கொடுக்க போகுது, ரைட். திருப்பி அதுவும் ஃபால்ஸ் ஆனால் என்ன செய்யும், இந்த கண்டிஷனை செக் பண்ணும், எவரேஜ் ஆனது 40ஓட பெருசாக இருந்தால் என்ன செய்யும், சி கொடுக்கும், ரைட். சிங்கிற கிரேடை இங்கே வந்து பாஸ் பண்ணும், ரைட். இப்போ நம்ம சரி இங்கே இங்கே அடுத்த கண்டிஷன் தந்திக்காங்க என்ன, எவரேஜ் ஆனது 40ஓட குறை இருந்தால் என்ன, எஸ். அப்போ நம்ம இங்கே ஃபால்ஸ் ஆனால் என்னண்டு வரும், எஸ்ன்னு கொடுக்கணும். அப்போ நம்ம இங்கே வந்து திருப்பி எவரேஜ் இஃப் ஃபங்க்ஷனோட ஸ்டார்ட் பண்ணி எவரேஜ் 40ஓட குறை என்று சொல்லி சொன்னால் எஸ்ன்ட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், இந்த எவரேஜ் ஆனது நம்ம இங்கே செக் பண்ணிக்கோ 40ஓட பெருசாக இருந்தால் சி. இப்போ ஃபோல்ஸ்ன்ட எப்படி 40ஓட குறை இருக்கிறதுனா, இதில் இதில் மாறுபட்ட இது வரும், இதில் இதில் எதிர்மாறான கண்டிஷன் வந்து என்ன வரும், ஃபோல்ஸில் வரும். முன்பு இந்த எவரேஜ் 40க்கு மேல் இருக்கும் சொன்னால் அது ட்ரூண்ட என்ன வரும், சி வரும். அது ஃபோல்ஸ் என்ன செய்து வரப்போகுது, எஸ் என்று சொல்லி வரப்போகுது. அப்போ நாம் என்ன செய்யலாம், உடத்தையே இஃப் கண்டிஷனை இன்னொன்று தொடங்காமல் உடத்தையே எஸ் என்று போட்டுடலாம். போட்டுட்டு கட்டாயம் நம்ம எத்தனை இஃப் தொடங்கினோமோ அத்தனை இஃப்புக்கும் நம்ம பிரேக்கெட் இங்கே ஸ்டார்ட் பண்ணிப்போம். பாருங்கள், இந்த இஃப் கண்டிஷனுக்கு ஒரு பிரேக்கெட் ஸ்டார்ட் பண்ணிப்போம், இந்த இஃப் கண்டிஷனுக்கு ஒரு பிரேக்கெட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிப்போம், இந்த இஃப் கண்டிஷனுக்கு என்ன செஞ்சிக்கலாம், ஒரு பிரேக்கெட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிப்போம். இந்த மூன்று பிரேக்கெட்ஸையும் இந்த மூன்று பராமீட்டருக்கு இந்த பிரேக்கெட்ஸையும் என்ன செய்யணும், இங்கே க்ளோஸ் பண்ணணும் கட்டாயம். அப்போ முதலாவது பிரேக்கெட் இந்த இஃப் ஃபங்க்ஷனுக்குரிய பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன், ரெண்டாவது பேராமீட்டர், மூன்றாவது இஃப் ஃபங்க்ஷனுக்குரிய பிரேக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எண்ட் பண்ணுறது என்ன செஞ்சுருக்கு நம்மளுக்கு, இங்கே ரிசல்ட்ஸை பாஸ் பண்ணியிருக்கு. எப்படி செக் பண்ணியிருக்கு, இது 51.33 இருக்குது. அப்போ நாம் இங்கே செஞ்சுருக்கோம், இப்படி 40க்கு மேலே இருந்தால் என்ன வந்து கொடுத்துருக்கோம், சி என்று கொடுத்துருக்கோம். அப்போ நாம் என்ன செய்யலாம், இப்போ இதை ட்ரக் பண்ணுறது மூலமாக என்ன செய்யலாம், எல்லாரும் கிரேட்டையும் கண்டுபிடலாம். இப்போ பாருங்கள், 40க்கு மேலே இருக்கிறார்களுக்கு என்ன வந்திருக்கு, சி என்று வந்திருக்கு. அப்போ 70க்கு மேலே இருக்கிறார்களுக்கு என்னென்று வந்து போனோம், ஏ என்று வந்திருக்கோம். அப்போ இங்கே பாருங்கள், 91 இருக்குது, ஏ வந்திருக்கு. அதே நேரம் 70.33 இருக்குது, 70க்கு மேலே தானே அது 70.33 அப்போ என்ன வந்திருக்கு, ஏ வந்திருக்கு, ரைட். அதே நேரம் பாருங்கள், 73 ஏ வந்திருக்கு, ரைட். அதே நேரம் பிஏ பாருங்கள், 55க்கு மேலே இருந்தால் என்ன வரணும், பி என்று வரணும். இப்போ 55க்கு மேலே இருக்கிறதால என்ன, பி என்று வந்திருக்கு. சி என்று வந்திருக்கு பாருங்கள், 40க்கு மேலே இருந்தால் என்ன வரணும், சி வரணும். இப்போ 40க்கு மேலே சி, 40க்கு மேலே சி, இப்படி சி வந்துருக்கு. அப்போ 40க்கு குறைய இருந்தால் என்ன வரணும், எஸ் வரணும். அப்போ இங்கே பாருங்கள், 34க்கு என்ன வருது, எஸ் வருது, 35க்கும் எஸ் வருது. அப்போ நம்மளை போட்ட கண்டிஷன் என்ன செஞ்சிருக்கு, வேலை செஞ்சிருக்கு, ரைட். இதுதான் வந்து சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், இந்த மாதிரி வர க்ரிட்டீரியா ஃபங்க்ஷனை வச்சு ஒன்றுக்கு மேற்பட்ட இஃப் ஃபங்க்ஷனில் பாவிச்சு என்ன செய்யலாம், நம்ம சில வேலைகளை எக்ஸலில் செஞ்சு கொள்ளலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோட இந்த ப்ராக்டிக்கலாக கடைசி. இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் இருக்கிற எக்ஸல் அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்களை பற்றி நம்ம பார்க்கலாம்.